ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஒரு முறை ஒரு அமெரிக்கால இருக்க பாஸ்டர் அவருக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது என்ன என்ன கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் பாருங்க எல்லாரும் நல்ல சபை கட்டிட்டான் சர்ச் கட்டிட்டான் கார் வாங்கிட்டான் பங்களா வச்சிட்டான் ஏதோ என் வாழ்க்கை ஒரு வெறுமையா இருக்க மாதிரி இருக்குதே என்ன தேவன் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி செய்கிறார் அவர் என்ன எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு மனம் செலுத்தி போய் ராத்திரி படுத்திருந்தாராம் காலையில 3 மணி இப்படி நினைச்சிட்டே இருந்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது மகனே உன் கால் விரலை அசைத்து பார் கொஞ்சடா முடிஞ்சு உங்களுக்காக சத்தம் கேட்குது உன் கால் கட்ட விரலை மாத்திரம் அசைத்து பார் என்றார் மெல்ல அசைத்து பார்த்தாராம் அசைத்த ஆண்டவரே என்றார் கர்த்தர் அசைதில்ல அதற்காக துதி இது அசைக்க முடியாம எத்தனை பேர் படுத்திருக்கான் தெரியுமா உனக்கு உன் கால் பாதத்தை மெல்ல ஆட்டி பாரு ஆடுதா ஆண்டவரே ஆடுதா அதுக்காக துதி காலை அசைக்க முடியாம எத்தனை பேர் கட்டில படுத்திருக்கான் தெரியுமா உனக்கு மூச்சை நல்லா இழுத்து விட்டு பாரு வருதாண்டவரே வராம எத்தனை பேர் சிலிண்டர்ல படுத்திருக்காங்க தெரியுமா உனக்கு கொரோனா காலத்துல பாருங்க சிலிண்டர் இந்த சிலிண்டர் பண்ணுங்க அந்த சிலிண்டருக்கு அலஞ்சாம் பாருங்க ஜனங்கள் தெருவில் அப்பதான் தெரியுது நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளவு முக்கியம் என்று கர்த்தர் இதெல்லாம் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார் இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார் உன் காலை அசை வச்சிருக்கிறேன் கையை அசை வச்சிருக்கிறேன் கை தட்ட முடியுது நாக்கு பேச முடியுது கண்ணு பார்க்க முடியுது துதி அது இல்லாம எத்தனை பேர் படுத்திருக்கிறாங்க சாப்பிட்ட நமக்கு உடனே டைஜஷன் ஆயிருதே துதி எத்தனை பேருக்கு சாப்பிட்டுட்டு இவ்வளவு மாத்திரை எல்லாம் போடுறான் சுக்கு இல்ல கசாயம் கொண்டு குடிக்கிறான் நமக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியம் துதி கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவரை துதியுங்கள் அதை நினைத்து நினைத்து துதிக்க துதிக்க அவர் மேல ஒரு அன்பும் ஒரு விசுவாசமும் ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் நமக்கு உண்டாகும்